evidence samples collected in forensic toxicology. Forensic toxicology ல யூஷுவலாக blood tissue samples இந்த மாதிரியான investigations நடக்கும். ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜியில் எவிடன்ஸ் கலெக்ஷன் அண்ட் ரிசர்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்த ஒரு ஃப்ளூயிட் போனாலும் அது அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜிஸ்ட்ஸ் மெயினாக கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸ் யூரின், பிளட், ஹேர், ஓரல் சாம்பிள்ஸ். உயிரோடு இருக்கிற ஒருத்தங்களோட பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூரின் சாம்பிள் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். சூசைட்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் கிராஷஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், ஹோமிசைட்ஸ், ட்ரக் ரிலேட்டட் கேசஸ், ஹெவி மெட்டல் பாய்சனிங், இந்த மாதிரியான கேசஸ்க்கெல்லாம் யூரின் சாம்பிள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம பாடியில் இருக்கிற ட்ரக்ஸையும் பாய்சனையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூரின் தான் பெஸ்ட் சாம்பிள்னு சொல்லுவாங்க. டெத்துக்கு முன்னால், அதாவது ஆன்டிமார்ட்டம் ஸ்டேஜ்லேயும், டெத்துக்கு அப்புறம், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஸ்டேஜ்லேயும் கூட சம்டைம்ஸ் யூரின் சாம்பிள் அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு 50 ml ஆஃப் யூரின் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ரீசர்ச் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கிறதுனால இதை இருக்கிறதுலே ஈஸியான சாம்பிள்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ட்ரக்ஸும் மற்ற பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் பிளட்டில் இருந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்பவே சுலபமானது. பிளட் சாம்பிளோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 10 ml. சில கேசஸில் பிளட் சாம்பிள் டெக்னிக் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இல்லாட்டி கண்டினியூஸாக மெடிசன்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இது ட்ரக் டெஸ்டிங்கோட இன்டர்ஃபியர் ஆகலாம். போஸ்ட்மார்ட்டம் பிளட் அனலைஸ் பண்ணுறது கூட கஷ்டம்தான். ஒரு பர்சன் இறந்ததுக்கப்புறம் அவங்க பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். இதனால் பிளட்டோட கான்சன்ட்ரேஷன் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிளட் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணும்போது கூடயே பிரெயின் சாம்பிள்ஸும் லங் சாம்பிள்ஸும் கேஸ்டைட் கண்டெய்னர்ஸில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கேஷியஸ் பாய்சனிங்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாம்பிள்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது அந்த பிளட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண பிளட்டை ரீஅனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரோசன் பிளட் சாம்பிள்ஸ் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் சாம்பிள்ஸ் கண்டினியூஸாக சில வாரத்துக்கு இல்லாட்டி சில மாதத்துக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் அது ஹேர் சாம்பிள்ஸ் மூலமாக தெரிய வரும். ஹை கான்சன்ட்ரேஷனில் ட்ரக் டோசேஜ் இருந்தாலும் கூட ஹேர் சாம்பிள்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹேர் சாம்பிள்ஸ் அப்போவுமே தலைக்கு பேக் சைட்லேருந்து எடுப்பாங்க. கொக்கைன், ஹெரோயின், மரிஜுவானா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹேர் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிளட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நார்மலி ஹேருக்கு பாஸ் ஆகி ஹேர் வளர வளர ஹேரில் ஸ்டோர் ஆகிக்கும். ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜிஸ்ட் ஹேர் சாம்பிளை ரிசர்ச் பண்ணுறதுக்கு மினிமம் 100 to 200 mg ஆஃப் ஹேர் தேவைப்படும். ஹேர் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது ஸ்கேல்புக்கு எவ்வளோ க்ளோஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த சைட் ஸ்கேல்புக்கு க்ளோஸாக இருந்துச்சோ அதை ஸ்பெஷலாக மார்க் பண்ணணும். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனில் ஹேர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டி பிளாஸ்டிக் டியூப் கண்டெய்னர்ஸில் கலெக்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓரல் ஃப்ளூயிட்ஸ் நம்மளோட சலைவாவில் ட்ரக் கண்டென்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஓரல் ஃப்ளூயிட் டாக்ஸிகாலஜின்னு சொல்லுவாங்க. சலைவா நம்மளோட வாயில் உற்பத்தி ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். நம்மளோட வாயை சுற்றி கேபிலரிஸ் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இந்த கேபிலரிஸும் பிளட் வெசல்ஸ் மூலியமாகவும் தான் சலைவா ஃபார்ம் ஆகுது. இதனால் நம்மளோட பிளட்டில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் சலைவாவில் மிக்ஸ் ஆகும். ஆல்கஹால் இல்லாட்டி ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சலைவாவோடையும் மிக்ஸ் ஆகும். ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளோட உடம்பில் ட்ரக் ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட சலைவால 48 மணி நேரத்துக்கு அது இருக்கும். ஓரல் ஃப்ளூயிட் டாக்ஸிகாலஜிக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சலைவா சாம்பிள் கலெக்ஷனும் டெஸ்டிங்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். சலைவால கண்டாமினேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனாலேயே இந்த ப்ராசஸ் ஈஸியாக முடியும். சலைவா டெஸ்டிங் ஃபாஸ்ட்டாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இது யாரோட ப்ரைவசியும் டேமேஜ் பண்ணாது.
பிளட்டோட கண்டென்ட்டும் சலேவாவில் இருக்கிற கண்டென்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சலேவாவை அல்ட்ரா ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜி ரொம்ப பெரிய படிப்பு, அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. மெயினாக ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜியை நாலு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது நாளையும் ஃபோர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜி என்னென்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரைம் அண்ட் க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களோட வெப்சைட் www.crimepedia.in செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு.